ஒரு பையன் உங்களை லைஃப் பார்ட்னர் நினைக்க ஆரம்பிச்சிட்டான், ஒரு பையன் உங்களை தன்னோட லவ்வரா நினைக்க ஆரம்பிச்சிட்டானா, இந்த அஞ்சு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்பர் ஒன், எந்த ஒரு சண்டை வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வருவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு சண்டை வருது, பயங்கர பிரச்சனை வருது, நீங்களே ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க இல்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, யார் தப்பு பண்ணாலும் அந்த பையன் வாண்டடா உங்கள்ட்ட வந்து சாரி கேட்பான். அந்த பையன் வாண்டடா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவான். ஏன்னா அந்த பையன் உங்களை வேணும்னு நினைச்சிட்டான இருக்கும். அந்த ஒரு பையனுக்கு உங்க மேல பயங்கரமான லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஸோ இன்னொரு விஷயத்த ஒரு பையன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், உங்களை அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணுறான், நீங்கள் கோவமாயிட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு ஃபஸ்ட் சைன். அந்த ஒரு பையன் உங்களை லைஃப் பார்ட்னர் நினைக்க ஆரம்பிச்சிட்டான், லைஃப்லாம் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்க ஆரம்பிச்சிட்டான அர்த்தங்க. நம்பர் டூ, ஹி வில் எக்ஸ்கியூஸ் யூ, உங்களை அந்த பையன் மன்னிப்பான். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க தெரியாமல், ஓகே நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த பையன் உடனே என்னை விட்டு போயிரு எனக்கு வேணாம் அப்படின்னு பிளாக் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டான். நீங்கள் அந்த பையனுக்கு வேணும், அந்த பையன் உங்களை வேணும்னு நினச்சிட்டான், அதனால் அந்த பையன் மன்னிப்பான். நீங்க எத்தனை தடவை பண்ணாலும் தப்ப அந்த பையன் மன்னிக்க ரெடியா இருப்பான். அது நியாயமான தப்பா இருந்தா ஓகே, நீங்க தெரியாம ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா எத்தனை தடவை பண்ணாலும் மன்னிப்பான். இல்ல நீங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி அந்த பையனுக்கு வேணும். இல்ல நீங்க தெரியாம ஒரு விஷயத்த பண்றதுனா அந்த பையன் மன்னிக்கிறான், உங்களை நிறைய தடவை மன்னிக்கிறான் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையன் நீங்க வேணும்னு நினைச்சிட்டாங்க. நம்பர் த்ரீ, கோவப்படுவான். ஆனா எவ்வளவு சீக்கிரம் கோவப்படுறானோ அவ்வளவு சீக்கிரம் சமாதானாயிருவான். ஸோ சண்டையும் போடுவான், எவ்வளோ சீக்கிரம் சண்டை போடுறானோ அவ்வளோ சீக்கிரம் சமாதானமும் ஆகிறான் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையன் வந்து உங்களை லைஃப் பார்ட்னர் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அர்த்தம். யாரையும் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச விட மாட்டான். ஒரு பையன் உங்களை உண்மையான சொல்லிட்டான், யாராச்சும் ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க, யாராச்சும் ஒருத்தர் உங்களை பற்றி கேரக்டர் அனலைஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப தப்பான கேரக்டர் அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லுன்னு போகணும். நம்பர் ஃபைவ், யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சப்போஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் உங்கள் நினைப்போடு தான் இருக்கான், வேறு ஏதாச்சும் வேலையாக இருக்கான், வேறு ஏதாச்சும் வேலையாக இருந்தாலும் உங்கள் நினைப்போடு தான் இருக்கான். ஸோ இந்த சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அந்த பையன் உங்கள் லைஃப் பார்ட்னர் நினைக்கிறான்னு இருக்கும்.